பழனியில் கோலாகலமாக தொடங்கியுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் இரண்டாம் நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கார்த்திக் அளித்த தகவல்களை பார்க்கலாம். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு முருகனின் மூன்றாம் படை வீடான பழனியில் நேற்று கோலாகலமாக துவங்கி இன்று வரை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு பொதுமக்கள் மற்றும் முருக பக்தர்களிடையே பெரும் வரவேற்பானது பெற்றிருக்கிறது. குறிப்பாக நேற்று ஒரே நாளில் மட்டும் 100,000 அதிகமான பக்தர்கள் இந்த மாநாட்டை பார்வையிட்டனர். அறுபடை வீடுகளும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக போய் பார்க்க முடியாது இல்லையா. இங்கே அந்த 3D ஷோ, இந்த எக்ஸிபிஷன், ஃபோட்டோஸ், இது எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி. அறுபடை வீடு மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி மதுரையிலிருந்து கிளம்பி இதை பார்க்கணுங்கிறதுக்காண்டியே குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கோம். தொடர்ந்து இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு 2 நாட்களாகவே கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் மற்றும் உணவுகளானது பல்வேறு வகைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கும் கூட மிகப்பெரிய அளவில் பக்தர்களிடம் ஒரு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. முத்தமிழ் மாநாடு, முருகன் மாநாடுன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3D இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தத்ரூபமாக வந்து நம்ம கண் முன்னாடியே முருகன் வந்து தோன்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பழனியவே இவ்வளோ ஒரு கிரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்கிறது வந்து இந்த மாநாட்டில் மட்டும்தான். இங்கே மாநாடுன்னு சொன்னாங்க. எங்களை வந்து யாரும் வந்து கட்டாயப்படுத்தல போகல சார், எங்களுக்கு பிடிச்சி வந்திருக்கோம். அதே மாதிரி எங்களை வந்து யாரும் வரக்கூடாதுன்னு எந்த காவல்துறை யாரும் எங்களுக்கு சொல்லலை சார். எங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருந்தது வந்து பார்க்க வந்திருக்கோம். இதை எல்லாத்தையும் மீறி மத அறிய அப்படிங்கிற எதுவுமே இல்லை சார். ஒற்றுமையாக இருக்கோம் சார். ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான், மாமச்சம் பழகனால தான் சார் நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்க முடியுது. மீதம் இருக்கக்கூடிய இந்த 5 நாட்களிலும் அதிக அளவில் பயணிகளும் மற்றும் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சன் செய்தலுக்காக ஐயப்பன், ஈஸ்வரன், மருதாச்சலத்துடன் பழனியிலிருந்து கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.